வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே சமையல் கடலப்பருப்பு உருண்டை குழம்பு. கடலப்பருப்பு உருண்டை குழம்பு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரியில் கடலப்பருப்பு போட்டு அது கூட தேவையான பொருட்கள் வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன், லவங்கம் ரெண்டு, இஞ்சி பூண்டு ஒரு 6-7 பற்கள் போட்டுட்டு ஒரு சின்ன பிஞ்சளவு வந்துட்டு இஞ்சி போடணும். அதுக்கப்புறம் தேவையான காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்ச கல்ல சேர்த்து வெங்காயம் சேர்த்துக்கணும். அரைச்ச கடலப்பருப்பு கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா போட்டு பிசைஞ்சிக்கணும். இதை வந்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போடணும். ரைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ எண்ணெயில் போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்த ப்ராசஸ் வந்து குழம்பு செய்ய போகிறோம். செலவு தண்ணியில் வந்து செலவு தூள் வந்து தண்ணியில் கரைச்சிக்கிட்டு வடசக்கியில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட் இப்போ ஊற்றிக்கணும். ஊற்றணும், மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடலப்பருப்பு, மிளகாத்தூள் ஒரு 2-3 டீஸ்பூன், நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மேலே பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலரி உருணும், கொதிக்கணும். இப்ப தேங்காய் அரைச்சி ஊத்திக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நாங்க செஞ்சு வச்ச பருப்பு உருண்டைய குழம்புல போடணும். போட்டு நல்லா கிளறி விடணும். குழம்புல நல்லா வந்து டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். இந்த கறி மசால் தூள் குழம்போட போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூள் போட்டு குழம்பை இறக்கிடணும்.